சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கு இறைவை போற்றி, குருவை போற்றி, திருவே போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, திருக்கயிலாய் பரம்பரை போற்றி, சக்தி விநாயகர் அகிலாண்டே ஸ்ரீ உடனமர் சோழீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி, நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் போற்றி, ஏழாம் திருமுறை போற்றி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி. தேவாரம் 84வது பதிகம் 5வது மந்திரம் திருக்கானப்பேர் என்ற காளையார் கோயில் பதிகம். அதில் நேரடியாக மந்திரம் பார்ப்போம், அடுத்த வகுப்பு பார்க்கும்போது அந்த இஐபி பார்க்கலாம். செற்றவர் என்று தொடங்குகிற 4வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. 5 பார்க்கணும். 5வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. மிகுந்த நீருடைய வயல் சூழ்ந்த திருக்கானப்பேரின் தலத்தில் எழுந்தருளிய பெருமானது பெருமான் இடபம் முல்லை நிலத்தில் இருக்கின்ற இடபம் உடையவன், இடப வாகனம் உடையவன். அந்த இடபம் அழகுடையது. சடையில் கொத்தாக மலர்களையும் மார்பில் கொன்றை மாலையையும் அணிந்தவன். முல்லை போல் சிரிக்கின்ற உமை பாகன், அந்த உமை மென்மையான இயல்புடையவள். இறைவன் தில்லையில் நடனம் ஆடுபவன், புகழுடையவன், கையில் மழு உடையவன், கையில் நெருப்பை உடையவன். இவற்றை காண்பதும் அடியார் இறைவனுக்கு சாத்துகின்ற மணிவடத்தின் அழகையும் காண்பது என்னாலோ, இதில் தோலும் துகிலுங்கிற திருவாசகத்தை இதில் மேற்கோளாக காட்டியிருக்கிறாங்க. இறைவன் எல்லா தலங்களிலும் நடனமாடினாலும் அவருடைய நடனத்திற்கு சிறப்பு தில்லைங்கிறதுனால தில்லையை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறார் உரையாசிரியர். மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம். மிகுந்த நீருடைய வயல், ஒவ்வொரு கான்செப்டாக எடுத்து பார்க்குறோம். ஒன்று மிகுந்த நீருடைய வயல், உரையிலிருந்து எடுக்கிறோம். மிகுந்த நீருடைய வயல் என்பது ஒன்று அருளை குறிக்கும், ரெண்டு சாதனத்தை குறிக்கும். அர்ச்சனை வயலுள் சாதனத்தை குறிக்கும். இறைவனுடைய இடப வாகனம் முல்லை நிலத்திற்கு உரியதுங்கிறார். கொல்லை விடை, கொல்லைங்கிறது நிலத்துக்குரிய அடைமொழி. முல்லை நிலத்திற்குரிய விடைனா என்ன, ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தமிழ் இலக்கணம் பேசியிருக்கிறோம். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று தமிழ் இலக்கணத்தில் இருக்குது. முதற்பொருள் என்பது நிலத்தையும் அந்த நிலத்துக்குரிய பொழுதையும் குறிக்கும். கருப்பொருள் என்பது அந்த நிலத்திற்கே உரிய 13 வகையான பொருள் சொல்லுவாங்க. இப்போ நெய்தல்னு ஒரு மலர் இருக்குன்னா அதை நீங்கள் மருத நிலத்துக்கு சொல்ல முடியாது. அது எந்த நிலத்தில் தான் கிடைக்கும்? தாமரைங்கிறது மருதத்தில் தான் கிடைக்கும், அதை நெய்தலுக்கு சொல்ல முடியாது. இப்படி 13 பொருட்கள், அதுக்கு பேர் கருப்பொருள்னு அர்த்தம். அதில் இடப வாகனம் எந்த நிலத்துக்குரியது? முல்லை நிலத்துக்குரியது. இப்போ நீங்கள் ஆடு மேய்க்கிறவளை எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்லை நிலத்தை தான் அவங்க அதிகமாக விரும்புவாங்க. மருத நிலத்தில் மேய விட மாட்டாங்க. மலையில் மாடு மேய்க்க முடியாது, விலங்குகளுக்கு தான். அது வந்து யானை இது போன்ற விலங்குகளுக்கு தான். அவங்களுக்கு முல்லைக்கும் மலை நிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடியது, மலைக்கும் மருதத்துக்கும் இடையில் இருக்கிறது முல்லை நிலம்.
அங்கே தான் அவங்க தங்களுடைய மேய்ச்சல் நிலமாக வச்சுருப்பாங்க. எப்படி வரையறுத்துருக்கான் பாருங்கள், மனிதன் வாழ்கிறதுக்கு கூட இலக்கணம் வகுத்துருக்குறான், மாடு கூட எங்கே வாழணுங்கிறான். புரியுதா, மனிதன் எங்கே வாழணும் சொல்கிறது இருக்கட்டு, மாடு கூட எங்கே வாழணும். அதே முல்லை நிலத்திற்குரிய காளை என்பதனால் முல்லை நிலத்தை சொன்னார். இறைவன் சடையில் கொத்தாக மலருடையவன், மார்பில் கொன்றை உடையவன், கொன்றை மாலை உடையவன். சுடுதண்ணி இருக்குது இல்லை, இதில் சுடுதண்ணி இருக்குது. மார்பில் கொன்றை சொன்னவர் தலை சடையில் என்ன மலர்னு சொல்லலை. அப்போது நாம் நமக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. அதாவது என்ன பிரமாணம்னா, மரமேலடிகள் எல்லாம் சொல்லக்கூடிய பிரமாணம், மன்னர்களுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாலை, போருக்கு போனால் ஒரு மாலை, அவங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தால் ஒரு மாலை. சிவபெருமானுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மலை தான், எல்லாத்துக்கும் ஒரே மலர் தான். என்ன மலர் தான்? கொன்றை தான். மற்ற மலர்களெல்லாம் சொல்லப்பட்டாலும் அது இறைவனுக்கு உண்டு, ஆனால் சிறப்பு மலர் எது தான்? கொன்றை தான். ஆனால் தலையிலையும் கொத்தாக எது இருந்ததாக கொள்ளலாம், கொன்றை மலர் இருந்ததாக, கொன்றை மலர் இருந்ததாக கொள்ளலாம். பிறகு அம்மையனுடைய சிரிப்புக்கு முல்லை மலரை சொல்கிறார். இங்கு முல்லை மலரை சொன்னது முல்லையினுடைய நிறம் ஒன்று, அந்த முல்லையினுடைய வடிவம் ஒன்று. நீங்கள் சின்ன முல்லைப்பூவை பார்த்தா பல்லு மாதிரியே இருக்கும். சின்ன முல்லைப்பூவை பார்த்தீங்கன்னா பல்லு நிறத்துக்கும் சொல்கிறாரு, வடிவத்துக்கும் சொல்கிறாரு. வினை ஓமை, உரு ஓமைன்னு ஓமைகள் நான்கு வகைப்படும். எங்கே இருக்குது சாஸ்திரத்தில்? சிவபிரகாசத்தில் கடைசி மந்திரத்தில் இருக்குது. இந்த நூலை கற்றுக் கொடுப்பவன் இந்த ஓமை அடிப்படையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறார் உமாபதி சிவம். வினை ஓமை சொல்லிக் கொடுக்கணும், உரு ஓமை சொல்லிக் கொடுக்கணும், வடிவு ஓமை சொல்லிக் கொடுக்கணுங்கிறார். அதில் தான் இந்த முல்லை என்பது எதற்காக வந்ததுன்னு பார்க்கணும். முல்லையின் மனத்துக்காக அல்ல, பல்லிலிருந்து என்ன வராது? அப்போ எதுக்கு? நிறத்துக்காக, பல்லினுடைய வடிவத்துக்காக என்று எடுத்துக்கொள்ளணும். அம்மையினுடைய இயல்பை மென்மையான இயல்புங்கிறார். அடுத்த கான்செப்ட், அம்மையினுடைய இயல்பு மென்மைங்கிறார். அதாவது அருள் சக்தி சிவபெருமானுடைய குணம். சிவனுக்குள் அடங்கி இருக்கக்கூடியது தான் அருள் சக்தி. அந்த அருள் சக்தி மறைப்பு சக்தி தான் மென்மையற்றது. மறைப்பு சக்தியாக இருக்கும்போது அம்மை வேக வடிவம் கொள்ளும் போது தான் பத்திரகாளியாக, காளியாக, அதே மாதிரி இந்த நவராத்திரி நாயகிகள்லாம் வர்றாங்கல்ல, இவங்க அசுரர்களை அழிப்பவர்களாக அம்மை வரும்போது வேக வடிவம். ஆமாம், மகிஷாசுரமர்த்தினி, சாமுண்டி, சண்டி, முண்டி, எல்லாம் சண்டனை முண்டனையும் கொண்டதுனால சாமுண்டி. அந்த தெய்வங்கள் வேறு. வேறுனா என்னதுன்னா வேக வடிவம். இங்கு அம்மை வந்து உயிர்களை இறைவன் திருவடியில் சேர்க்கிற வேலையை எடுத்திருக்குது. ப்ராஜெக்ட் இங்கே அம்மைக்கு என்ன ப்ராஜெக்ட்டு? உயிர்களை எங்கே கொண்டு சேர்க்கணும்? இறை திருவடியில் சேர்க்கிற வேலையை எடுத்திருக்கிறதுனால அம்மை மென்மையாக இருக்குது, அருள் சக்தியாக மாறி இருக்குது. ஆமாம், ஆ தன்னளிக்கென்று என்று சொல்கிறார்ல. ஆமாம், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவாருங்கிற இடம்லாம் அதில் தான் வரும். அதில் உயிர்கள் மேல் கொண்ட கருணை சேர்க்கிறது அவள் தான். அதனால் இந்த இடத்துல அம்மைக்கு வேலை, உயிர்கள் பாசம் நீங்கி இறைவன் திருவடியில் சேர்றதுக்கான செயலை அம்மை எடுத்துக்கொண்டதுனால மெல்லிய இயல்பு என்று சொன்னார். மெல்லிய இயல்பு என்று சொன்னார். நம்ம அந்த அம்மை வந்து முந்தி நிற்கிற இடங்களை எல்லாம் நம்ம திருமுறைகளில் பார்த்தா தெரியும். இப்போ ஞானசம்பந்தர் எடுத்துக்கிட்டா, இறைவன் கருணை காட்டலாம், அம்மை வந்து தான் என்ன பால் கொடுக்குது? ஞானப்பால் கொடுக்குது. ஞானசம்பந்தருங்கிற ஒரு பெரிய ஆச்சாரியர் நமக்கு கிடைக்கிறதுக்கு அம்மை நான் வரலன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அம்மை போய் என்ன செய்யுது? ஞானப்பால் கொடுக்குது. அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு வந்து அந்த அனல்வாதத்தில் வந்து என்ன பதிகம் தான்? அம்மை பதிகம் தான், பச்சை பதிகம். அனல்வாதத்தில் போட்ட பதிகம் யாருக்குரியது? போகமார்ந்த பூன்முலை ஆள் என்று என்ன பதிகம்? அவருடைய சாதனங்களுக்கெல்லாம் முன்னால் ஞானப்பால் வரும்போது அம்மை முந்துது, பதியம் போடும்போதும் யார் முந்துது? அம்மை முந்துது. அதுதான் அந்த அம்மை வந்து மெல்லிய இயல்பினா அந்த உயிருக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிற இடத்தில் அவள் இருக்கிறார். இப்போ காரைக்கால் அம்மையார் வந்து கைலை மலையில் ஏறும்போது அம்மை கேட்கலன்னா நமக்கு இந்த வசனமே கிடைச்சிருக்காதே.
வர்றது யாருன்னு வேணும்னு தான் அம்மை கேட்குது. நம்மை பேணும் அம்மைகான் உமையேன்னு சொல்கிறாரு. காரைக்கால் அம்மையார்கிட்ட இறைவன்கிட்ட காரைக்கால் அம்மையாரை பற்றி கேட்கலன்னா யார் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த டைலாக் வந்து சைவத்தில் மிகப்பெரிய டைலாக். காரைக்கால் அம்மையாரை பார்த்து என்ன சொல்கிறாரு, நம்மை பேணுமா, பேணுதல்னா வழிபடுதல்னு தான் அர்த்தம். நம்மை வழிபடுகின்ற ஒரு அம்மைங்கிறார். அம்மைங்கிற வார்த்தை யாருக்கு, காரைக்கால் யாரால் வந்தது, இப்படியும் நீங்கள் பட்டியலிடணும். இது இது ஒரு இது ஒரு பட்டியலிட்டுனா இது ஒரு நாள் போயிடும். இப்படி பட்டியலிடணும். அது எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். சுந்தரருடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வருது, மாணிக்க வாசகர் வாழ்க்கையில் இப்படி பார்த்தோன்னா பெரிய பட்டியலே நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் மெல்லிய இயல்பினை உடையவள் அம்மை, அதை இதில் பதிவு செய்கிறார். இறைவன் தில்லையில் நடனமாடுபவன் என்று சொன்னது, இறைவன் நடனமாடுகிறார் என்றாலே உயிர் மேல் கொண்ட கருணை. சிவம் பதியாக மாறுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். சைவ சித்தாந்தப்படி இதுதான் சரியான வார்த்தை. சிவம் யாராக மாறுது, உயிர்களுக்கு உதவுனா இறைவனுக்கு பேர் பதி. கணவனுக்கு உதவுனா மனைவிக்கு, கணவனுக்கு உதவுனா மனைவிக்கு என்ன பேர், பதி விரதை. பதினா கணவன். அந்த ஒரு குடும்பம் சம்மந்தப்படும் போது அவனுக்கு என்ன பேர் வந்துடுது, பதி. திருமணம் ஆகலைன்னா யாரும் பதி கிடையாது. திருமணம் ஆனவர் அவர் யாராகிறான், இப்போ திருமணம் ஆகும் போது அவன் தனி மனிதன், திருமணம் ஆனவர் கூட்டத்துக்குரிய மனிதன், அப்போ பதி ஆகிறான். அது அப்படியே சாமிக்கு சரியா. அப்போ இறைவன் நடனமாடுவதே ஐந்தொழில் செய்வதற்கு அவர் தயாராகிறது தான். ஐந்தொழில் செய்வது என்பது இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் என்ன செய்து வருவது, தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து இறங்கி வந்து உயிர்களுக்கு பயன்படுவது தான் ஐந்து தொழில். அதில் இந்த இடத்துல சில செய்திகளை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இறைவனுடைய நடனத்தை பேசிட்டு கையில் மழுங்கிறார். நடராஜர் கையில் என்ன இருக்காது, மழு இருக்காது. அப்போ அந்த இடத்துல நடராஜராகவும் பார்க்கணும், சிவனாகவும் பார்க்கணும், குருவாகவும் பார்க்கணும், மூன்று நிலையில் பார்க்கணும். அப்போ தான் புரியும். அந்த இடத்தில் நாம் இறைவனை யாராகவும் பார்க்கணும், நடராஜராக பார்க்கணும், சிவனாக பார்க்கணும், குருவாக பார்க்கணும். அப்போ தான் மழு என்பதற்கு நீங்கள் என்ன அடையாளம் சொல்ல முடியும், என்ன நீக்கம், அப்போ ஆசை நீக்கம். மழுக்கு என்ன பொருள் சொல்கிறீங்களோ அதுதான் வேலுக்கு, வேலுக்கு என்ன பொருள் சொல்கிறீங்களோ அதுதான் திரிசூலத்துக்கு. மழு என்பது மூன்று மலை நீக்கம், அவ்வளோதான், மூன்று மலை நீக்கம். நடராஜர் நடனம் பாடுறதுனால மூன்று மலம் நீங்குமா சரன்னு கேட்டக்கூடாது. மாயை இதனை உதறி அப்படி போய் சுற்றி மேட்ச் ஆகணும். நம்ம பேசிகிட்டே இருக்கணும், ஆனால் மேட்ச் ஆகிட்டே இருக்கணும். மாயைதனை உதறி வல்வினை சுட்டு மலம் சாய் அமுக்கி நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை அழுத்தல் தான் எந்த யார் பரதம்தான் சரியா, பரதநாட்டியம். எனவே அந்த பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் கையில் நெருப்பை வைத்திருக்கிறார் என்பது அது நமக்கு தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். இறைவன் நெருப்பை வைத்திருப்பது சங்காரத்தை குறிப்பது. சங்காரத்தை குறிப்பதினாலே என்ன சிறப்புனா, சங்காரத்தை செய்பவன் தான் என்ன கடவுள், பெரிய கடவுள் சைவ சித்தாந்தப்படி. ஆமாம், சங்கார காரணனே பெரிய கடவுளுங்கிறது தான் சைவ சித்தாந்த குறிப்பு. அதனால்தான் மெய்கண்டார் தன்னுடைய சிவஞான போதத்தில் யாரை வச்சு முதல் நூற்பாவில் யாரை வச்சு பேசினார், அந்தம் ஆதி ஒடுக்குபவனே ஒரு படைப்பவனாக இருக்கிறான். சங்கார காரணத்தில் எல்லாம் ஒடுங்குகிறது, சங்கார காரணத்திலிருந்து எல்லாம் தோன்றுகிறது. அதனால் யார் தான் பெரிய கடவுள், ஒடுக்குபவனே பெரிய கடவுள். சைவ சித்தாந்தம் எல்லாரும் வந்து படைக்கிறவன் பெரிய கடவுள், நாங்கள் காப்பாற்றுபவன். சைவ சித்தாந்தம் வித்தியாசமாக யோசிச்சுது, எல்லாம் யார்கிட்ட ஒடுங்கி யார்ட்டு வருதோ அவர் தான் பெரிய கடவுள். எனவே சிவபெருமான் பெரிய கடவுள். திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் கையில் நெருப்பு இருக்கிறது தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கோம். அது ஏன்னு ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாடுறாங்களே தவிர ஏன் இந்த நெருப்பு வந்துகிட்டே இருக்குன்னா ரீசன் இதுதான். நெருப்பை சொல்ல சொல்ல ரெண்டு பொருள் எடுக்கணும். ஒன்று, அவன் சங்கார காரணன், அவன் பெரிய கடவுள். ரெண்டு, ஒடுக்கம் எதற்கு சைவ சித்தாந்தப்படி, ஒடுக்கம் இறைவன் ஏன் நிகழ்த்துகிறார், உயிர்களுக்கு ஓய்வு கொடுக்க, இளைப்பாற்றுதல். அந்த இளைப்பாற்றுதல் பொருள்னு எடுக்கணும். இறைவன் யாராக இருக்கிறான், இளைப்பாற்றுபவனாக இருக்கிறான். நம்மளை ஒரு ஓனர் வந்து ஒரு அரை நாள் லீவ் எடுத்து வந்து சார்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உயிர்களை இளைப்பாற்றுறதே ஒரு நல்ல செயல் தானே. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பற்றி தம்பி ஒரு வாரம் லீவ் எடுத்துருக்கனா இவ்வளோ சந்தோஷப்படுவான். அதேமாதிரி இறைவன் லீவ் விடுறாருல, அதே ஒரு பெரிய கருணை தானே. இளைப்பாற்றுதலாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார்,
அடியார்கள் சாத்துக்கிட்ட மணிவடத்தை அணிஞ்சிருக்கிறார் கடைசியில். அவருக்கு எல்லாம் சொல்லி சுந்தரருக்கு திருப்தி வரல, அடியார்கள் கொடுத்த மணிவடத்தை அணிஞ்சிருக்கிறாரு அழகாக இருக்குங்கிறார். அடியார்கள் சாத்தும் மணிவடத்தின் அழகையும் காண்பது என்னால் என்னைக்கு நான் பார்க்க போகிறேன் என்று சுந்தரர் ஏங்குகிறார். கொல்லை விடை குலகும் கோல நறுஞ்சடையில் கொத்து அலரும், பிரித்து சொல்லுங்க, இதழி, ஆ இதில் பிரிக்காமல் போட்டது, இதழி தொத்தும் அதனருகே முல்லை படைத்தனகை மெல்லியலால் ஒருவாள் மோகம் மிகுத்திலங்கு கூறு செய்ய பரிசும் தில்லை நகர்பொதுவுற்றாடிய சீர்நடமும் தின்மழுவும் கையிர்மிசை கூறெறியும் அடியார் கூறெறின நெருப்பு கல்லவட பரிசும். கல்லவடம் தான் என்ன மாலை, மணிவடம். கல்லவடச பரிசும் காணுவது என்னாடோ கார்வயல் சூழ் காணப்பேர் உரை காளையையே. இந்த அளவில் தேவாரத்தை நிறைவு செய்கிறோம். அடுத்த பகுதிக்கு போகிறோம்.